பசங்க கூட பக்கத்தில் பேசிக்கிட்டு பாடத்தை சரியாக கவனிக்க மாட்டோம்னு சொல்லி ஒன்றரை ஆத்தா கட்ட டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உன்னை படிக்காமச்சுனா இல்லை பக்கத்து பசங்களுக்குலாம் சேர்ந்து பேசுறதுக்கு ஒரு காமிச்சுடா. பணத்தை செலவு பண்ணி உன்னை டியூஷன் எதுக்கு சேர்த்துருக்க? ஸ்கூலில் பணத்தை செலவு பண்ணி எதுக்கு சேர்த்துருக்க? படிக்கிறதுக்கு தானே. அதை விட்டு போட்டு தேவையில்லாத பசங்க கூட பேசிட்டு தெரியலையாங்க. என்றா நினச்சிக்கோ மனசில் என்னடா கேட்குற சிரிப்பு வாயப்படுறா தோலை வச்சு போல உடை சிரிக்காதான் மிச்சு போலும் மிச்சு. எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அதை விட்டு போட்டு சிரிக்கிற தன்னுதான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஒன்றை ஒன்றரை வயசில் இருக்கும்போது என் ஆத்தால் என்னை படிக்க வச்சாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருந்தேன். ஒரு சில நாட்களில் நல்லா படித்தாடா. அதுக்கப்புறம் பார்த்தா வரும் நாலு நாலாரி பசங்க கூட கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறன்ற பேரில் பெரிய ஒரு பாறை மாதிரி இருந்தான். அந்த பாறை மேலே இந்த வச்சிருக்கிற மாதிரி பேக்கில் மாதிரி ஒரு தட்டு ஒன்று வீட்டிலே எடுத்துருவோம். அங்கே 12 மணி பெல் வச்ச உடனே சாப்பாடெல்லாம் போடுவாங்க கூட அதை வாங்கி சாப்பிட்றது. நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த 12 மணி பெல் வச்ச உடனே அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு பேக போய் தாவரப்பட ஒரே ஓட்ட முடியாது இருந்தா உங்களை கட்டி வச்சுக்கிட்டு வந்துட்டு பெரிய பாறை இருக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த பாறை மேலே தட்டு எடுத்து கீழே டிக்கில் வச்சு சரன்னு கீழே வந்து விடுவோம்டா. இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படி பண்ணிட்டு பண்ணிட்டு பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குரூப்பெல்லாம் போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இந்த மாதிரியே என்னுடைய படிப்பை போட்ட ஒட்டுனா தங்குவோம். அந்த மாதிரிலாம் நீ வந்துடக்கூடாதுன்றதாக தான் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கணும். புரியுதா? ஒழுங்காக படிக்கணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அப்பா அம்மா பேச்சை கேட்கணும், அந்த பசங்களெல்லாம் சுற்றிக்கிட்டு உதாரித்தனமாக இருக்கக்கூடாது. புரியுதா? அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூல்லையும் டியூஷன்லையும் உன்னை சேர்த்து பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம். நல்லா படித்து ஒரு நல்ல பேர் முன்னெடுத்து கொண்டு வரணுமா இல்லையா? புரியுதா? இனி கவனத்தோடு படிக்கணும். இனி எந்த ஒரு தவறும் வரக்கூடாது. ஒன்றரை மேலே மிஸ் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இனி அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுனாடா முட்டிக்கு முட்டி இந்த முட்டி ரெண்டு கழிச்சு விடப்பா. அது கோலை உச்சி போடும் சொல்கிறது. புரியுதா? சிரிக்கக்கூடாது. நான் சிரிக்கிறவர்களாக சொல்லலடா, என்னுடைய விஷயத்தில் நடந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். அப்பா படிச்சிருந்தாக்கா இப்போ நீங்கள் வந்து நான் மாரி வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் 4 எழுத்து படிச்சுனாக்கா வெளி உலகத்துக்கு போகலாம். உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்வாங்களே. பஸ்ஸு கிஸ்ஸை இப்போ பார்த்து போகணுனாக்கா படிச்சுக்கிச்சு ஒரு 4 இடத்துக்கு போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம். இதெல்லாம் ஒரு படிப்பு தான் முக்கியம் கண்ணு. ஞாபகம் தான், நல்லா படித்தா மட்டும்தான் எதையும் நம்ம சாதிக்க முடியும். படிக்கலாம் என்ன மாரி கூலி வேலை தான் செஞ்சாகும். கூலி வேலை செய்து அப்புறம் இதை மீன் வெட்டுறது இந்த மாதிரி தொழிலை தான் என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். எதுவும் எந்த தொழிலும் கேவலமாக சொல்ல, எல்லாம் தொழில் தான், நல்லா இருக்கும். இருந்தாலும் படித்தா கொஞ்சம் நல்லது கண்ணு. இந்த உலகத்தை பார்க்கறது நம்ம 2 கண் எப்படியோ அந்த மாதிரி படிப்பு நம்மளுக்கு 2 கண் முக்கியம். புரியுதா கண்ணு? அதனால் தண்ணுவோம், சொல்லு போட்டால் சொல்லு முடிச்சிடும், நெல் போட்டால் நெல் முடிச்சிருந்தான். அதுமாரி எந்த அளவுக்கு படிப்பு உள்ள நீ கவனத்தை செலுத்தி நீ படிச்சுட்டு போறியோ உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். படிப்பு தான் உலகம், படிப்பு தான் வாழ்க்கை, படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ தான் 4 எழுத்து படித்தான் இந்த மாதிரி சேர்ந்த உட்காந்துட்டு ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். இனி இந்த மாதிரி படிக்காத ஊதியை சுற்றிட்டு இருந்துன்னு வச்சுக்க ஒன்றுக்கும் பண்ண முடியாது. புரியுதா? நான் சொல்கிறது நல்லா கவனத்தை ஏற்றிக்கிட்டு மனசில் வச்சுக்க. நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையாக பேர் வாங்கணும். அந்த இங்கிலீஷ்லாம் பேசுவாங்களே டஸ்ஸு புஷ்ஷு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. புரியுதா? அப்போ அவர் இங்கிலீஷ்லாம் எதுவுமே தெரியாது, தமிழாக தகராறாக இருக்கோ. அப்புறம் இங்கிலீஷுக்கு எதுவும் போகிறோம், நான் தான் படிக்காத விட்டேன். அது சரி, நீயாவது படி. என்ன ஆத்தால என்றா ஐயனும் படிக்க வச்சால் தான் நான் படிக்காத நாலாயிரம் பசங்க கூட சேர்ந்து ஊர் சுற்றி என்ற வாழ்க்கையை தோழிச்சுட்டு இப்போ இன்னும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ற மாரி நீ ஆயிடக்கூடாதுன்றதாக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். புரிஞ்சுதா? இனிமேவது புரிஞ்சு ஒழுங்காக படிக்கும். என்ன வாய்ப்பு வந்து பேச மாதிரி ஆ படிக்கணும்ப்பா, படிக்கிறான்னு சொல்லுப்பா. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது உனக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும், எல்லார் வீட்டு பிள்ளைகளுக்கும் தான். எவ்வளோ அப்பா அம்மா பேரண்ட்ஸு எவ்வளோ கஷ்டப்பட்டு
பணத்தை செலவு பண்ணி அவங்களாம் படிக்க வைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கவனத்தோடு படிக்கணும். பிள்ளைங்களை காலையிலேயே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீடு வர வரலையும் அவங்க எவ்வளோ அவசரப்பட்டுருப்பாங்க, வயிற்றில் நெருப்பு கட்டி இருப்பாங்க, பிள்ளைங்க ஒன்றும் வரல பிள்ளைங்க வரலன்னு. இதெல்லாம் நீங்கள் விட்டு போட்டு ஏதாச்சும் அவங்கன்னு சுற்றிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கலாம் இருக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு போகிறோமா, வந்துடணும் வீட்டுக்கு. டியூஷன் போனோமா, வந்துடணும் வீட்டுக்கு. பெற்றவங்க பேச்சு கேட்டு நடக்கணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கை சீராக இருக்கும். என்ன புரிஞ்சுதா? ஆமாம். ஏன்னாக்கா இப்போ காலம் கெட்டு கிடக்கு பார்த்தேன், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். நாம் வந்து அப்பாவும் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு நடக்கணும். பெரியவங்க பேச்சை மதிக்கணும், பெரியவங்க சொல்ல கேட்டுக்கணும். நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை கடாச்சிருந்தோம். என்ன நான் சொல்கிறது வேற வயசு மொண்டை கூட கட்டி கட்டி கொண்ட தண்ணி தானே வச்சு போச்சு. அப்பனுடைய தீர்ப்பு இதுதான், இந்த வாட்டி தவறு பண்ணியிருக்க, உன்னை கண்டித்து விட்டுருக்கேன். அடுத்த முறை நீ தவறு பண்ணன்னு தெரிவித்து வச்சுக்கேன். இந்த ரெண்டு முக்கி கைது கையில் விட்டு போடுவோம்டா. இதை வாக்கு உள்ளவாடு மட்டும் விட்டுருக்கேன்னு நினைக்காத, அடுத்த வாட்டி பிச்சு எடுத்துருவேன். புரியுதா? தங்குவா, வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை படிப்பு. நம்மக்கிட்ட இப்போ ஒன்றும் கிடையாது, நல்லா படிக்கணும். நீ படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வர முடியும். நம்மக்கிட்ட இடமா இருந்தால் இடத்த எடுத்துக்குவானுங்க, பணமாக இருந்தால் பணத்தையும் பிடிங்குவானுங்க. நீ படித்தோன்னு வச்சுக்க, படிப்பு யாராலையும் எழுத முடியாது. அதனால் இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு முக்கியமாக இந்த ரெண்டு கட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம். ரொம்ப கவனத்தோடு படித்து என்ற பேரை முன்னும் கொண்டு வா. சரி, பார்த்துமா. ம்